மதுரை நூலகத்திற்கு கருணாநிதியின் பெயரை தவிர்த்து திருவள்ளுவரின் பெயரை சூட்டியிருக்கலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மதுரையில் நடைபெறவுள்ள மாநாட்டின் ஏற்பாடுகள் குறித்து விவாதித்ததாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி கடுமையாக உயர்ந்துவிட்டதாகவும் அதிலிருந்து மக்களை காக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் ஸ்டாலின் தனது தந்தையின் புகழ்பாடும் பணியை மட்டுமே மேற்கொண்டுள்ளதாக ஜெயக்குமார் விமர்சித்தார். மதுரையில் நூலகம் திறந்தாங்க. நூலகம் என்பது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட ஏன் அதுக்கு அவங்க அப்பா பேரை சூட்டணும்? நம்முடைய திருவள்ளூர் அவருடைய அந்த பேரை சூட்டியிருக்கலாம். அது சூட்டியிருந்தால் மக்கள் மகிழ்ச்சி கொள்ளலாம். தமிழர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவருடைய பேரை சூட்ட வேண்டித்தானே. அரசு படத்தை எடுத்து எல்லாத்துக்கும், இங்கே ஓமந்திரம் தான் அவங்க அப்பா சிலை, அதே போல் கிண்டியில் ஆஸ்பத்திரி தான் அவங்க அப்பா சிலை, எங்கே பார்த்தாலும் வந்து தெருவுக்கு பேர், அப்புறம் பள்ளிக்கூடத்தில் பாட புத்தகம், இப்படி அப்பா 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 அப்பானே இன்றைக்கி வந்து அவருடைய அப்பா புகழ் தான் இன்றைக்கி பாடுற ஒரு நிலைமையில் இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இன்றைக்கி ஈடுபட்டுருக்கு.